रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजे व्यामोहतस्तदितराणि तृणाय मे ने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायुव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीवटं प्रणमामि मूर्धा भट्टनाथश्रीभक्तिकारकुलशेखरयोगिवाहान् भक्तान् क्रीडेणुवरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीशठगोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवडिदिनाडेन्द्रुं तेन्कुरुहूरेन्द्रुं मरुविनियवन्पुरुणलेन्द्रुं अरुमनैहलन्दादिशैधान् अडीनये एप्पुळुदुं चिन्तियाय् नेञ्जे तेळिन्द् मनतारुं वायालुं वन्पुरुहूर्पेडुं इनत्तारेल्लादिरेङ्गेन् धनत्तारुमेदुं कुरैविलेन् एन्दै सरहोपन् पादङ्गळ् नामुडयपट्टु ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான்பிகளும் சோழி மகிழரங்கர் வல்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இடத்தாய் ராமானுசன் நிலையும் செய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் உருவினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையருவோம் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரபம் சேதிராடத்தீந்து தத்வேதிதாம் ஸ்ரீமஸ்ரீ குருகேச கிருத்தசடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருத்தஜ்ஞயா ஸ்ருதிசிர சூர்யுக்தகாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்ச்சிதகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சன்னிசத்தாம் சதா கிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுகம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சகசிரசியகாஷியம் சாரிநாவம் பிரபே எம்பெருமான் திவ்ய தேசங்களிலே எழுந்தொல்லி இருக்கக்கூடிய அர்த்தாவதார மூர்த்தியாக இருக்கக்கூடியவன் நமக்கெல்லாம் பரம சேவியனாக இருக்கான் நமக்கெல்லாம் பரம போக்யனாக இருக்கான் நமக்கெல்லாம் பரமஸ்துத்தியனாக இருக்கான் அதாவது போய் சேவிக்கணும் அவனை அது மாத்திரம் இல்லாமல் மனசால நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுறோம் அது மாத்திரம் இல்லாமல் அந்த எம்பெருமானை குறித்து ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பாசுரங்கள்லாம் என்னென்ன இருக்கோ மங்களாசாசனங்கள் அதெல்லாம் கிரகத்துல இருந்துட்டே நாம சொல்லிக்கிறோம் சொல்லும்போது அந்த எம்பெருமானை நாம் நேர சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் பாக்கியம் மாத்திரம் இல்லை அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கிறது இப்போ திரு தொலைவில்லி மங்கலம் அப்படிங்கிற ஆச்சரியமான ஒரு திவ்ய தேசத்தை பற்றி சுவாமி நம்மாழ்வார் இங்கே சாதிக்கும் போது தொலைவில்லி மங்கலத்துக்கே நேர போனால் கூட நமக்கு இந்த அனுபவம் வாய்ப்புமா இல்லையா என்று சொல்ல முடியாது நமக்கு அந்த அளவு ஒரு அனுபவத்தை சுவாமி நம்மாழ்வார் இங்கே தருகிறார் ஒருவேளை ஆழ்வார்களும் சுவாமி தேசிகன் போன்ற ஆச்சாரியர்களும் பல திவ்ய தேசங்கள் மங்களாசாசனம் பண்ணது இதுக்காகத்தானோ ஒரு காலத்துல எல்லா திவ்ய தேசத்துக்குமே எல்லாரும் போகிறதுங்கிறது நடக்காது இப்ப மாதிரி கிடையாது இப்ப நினைச்சா ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் போய் பெருமாள் சேவிச்சுட்டு வரணும்னா சேவிச்சுட்டு வந்துடலாம்
ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. எங்கேயோ கோடியில் இருக்கக்கூடிய ஒருத்தர், திருமலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர், திரு தொலைவில்லி மங்கள் வரணும் அப்படின்னா ரொம்ப தொலைவில் இருக்கு, தொலைவில் இருக்கு. அங்கே ஒரு 800 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர் ஆகும். அவர் அதற்கு அவ்வளவு தூரம் பிரயாணத்துக்கான ஏற்பாடு பண்ணணும், நடுவில் ஆகாரத்துக்கான ஏற்பாடு பண்ணணும். அந்த அவ்வளவு நாள் இவர் போயிட்டு வர்ற வரைக்கும் அவர் கிரகத்துக்கு குடும்பத்துக்கான ஏற்பாடு என்னவோ அதெல்லாம் பண்ணிக்கணும். எல்லாம் பண்ணிட்டு அவர் போயிட்டு வரணும். ஆனால் இப்படி எல்லாம் இருக்குச்சுன்னா அந்த காலத்துல நம்ம பெரியவர்கள்லாம் திவ்யதேச யாத்திரை பண்ணியிருக்கிறார்கள், தீர்த்த யாத்திரை பண்ணியிருக்கிறார்கள். அதான் வடக்கே தான் போயிட்டு வந்திருக்கா, பத்ரிகாசிரமம் வரைக்கும். இங்க யாராத்திரம் வேணா போய்க்கணுங்க, பத்ரிகாசிரமம் வரைக்கும் போயிட்டு வந்துவா, அவ தாத்தா பெரியவா வள அது இருக்குதான். பத்ரிகாசிரமம் வரைக்கும் நடந்தே போயிருக்கா. அப்ப குடும்பத்துக்கும் ஒரு விதி பண்ணிட்டு, இவர்கள் ஆகாரத்துக்கும் அங்கங்க ஏதாவது வழிபாட்டு, அதுக்காக போய் கண்ட இடத்துல சாப்பிடுவாலும் கிடையாது. கோயில்ல அங்கிருந்து கோவில கிடைக்கக்கூடிய பெருமாள் பிரசாதங்களை வாங்கிட்டு பத்ரிகாசிரமம் வரைக்கும் போய் பெருமாள் சேவிச்சுட்டு வந்தவர்கள்லாம் தீர்த்த யாத்திரை அப்படின்னு வாழ்க்கையில ஒரு நாளாவது தீர்த்த யாத்திரை விசேஷமா பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணியிருக்கா. சுவாமி பகவத் ராமானுஜர், சுவாமி தேசிகன், இவர்களுடைய தீர்த்த யாத்திரை எல்லாம் அந்த திவ்ய வைபவங்கள்ல அழகா தெரியுது, எழுதியிருக்கிறார்கள். அந்த மாதிரியாக தீர்த்த யாத்திரை பண்ண முடியாதவர்கள் கூட இந்த எம்பெருமானை அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஆழ்வார்கள்லாம் ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு கொடுத்துருக்கா, குறிப்பாக சுவாமி தேசிகன். ஏன்னு கேட்டா, ஆழ்வார்கள் மாதிரி பல திவ்ய தேசங்களை மங்களாசகரம் பண்ணினவர் சுவாமி தேசிகன் தான். சுவாமி நம்மாழ்வாருடைய அனுபவம் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுல போன பாட்டில் அழகா ஒரு விஷயம் சொன்னார். அதாவது நாம் வந்து 5வது பாட்டை தாண்டி இப்போ 6வது பாட்டு நம்ம பார்க்க போறோம். 5வது பாசுரத்திலே தொழும் அத்திசை உற்று நோக்கியே அப்படின்னார். திரு தொலைவில்லி மங்கலம் அப்படிங்கிற திவ்ய தேசம், அது எந்த திசையில இருக்கோ அந்த திசையை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறாள் இவள், கைகூப்பி கொண்டிருக்கிறாள் இவள் அப்படின்னு அழகான ஒரு விஷயத்தை சொல்றார். அதாவது என்ன கேட்டா, பெருமாள் எப்படி நமக்கு உத்தேசியமோ அந்த மாதிரியாக பெருமாளுடைய கோயில் கூட உத்தேசி, திருக்கோயில் அதுவும் உத்தேசம், கோயில் எப்படி உத்தேசமோ அந்த மாதிரி அந்த பெருமாள் இருக்கக்கூடிய திவ்ய தேசமே நமக்கு உத்தேசியம். உத்தேசம்னா சேவியம், திவ்ய தேசத்தையே நாம சேவிக்கணும் அப்படின்னு, திவ்ய தேசத்தையே சேவிக்கணும் அப்படின்னு சுவாமி தேசன் அழகா சொல்றார். என்ன பண்ணணும் அப்படின்னா, அம்ச தேசத்துல அழகா சொல்றார், அங்க போய், அதாவது காஞ்சிபுரம் கஷேத்திரத்தை நீ பார்க்கும்போது, தாம் ஆசீதன் பிரணவ நகரீம் அப்படிங்கிற, நீ அந்த இடத்துக்கு போனால் அந்த திவ்ய தேசத்தையே நீ செய்வி அப்படிங்கிற, திருமலைக்கு போனால் திருமலையே செய்வி அப்படிங்கிற, பிரபத்தேசம் கிரிம் அப்படின்னு சாமி சொன்ன மாதிரி, நீ அந்த காஞ்சிபுரத்துக்கு போறது இருக்கட்டும், அங்க போய் பெருமாள்லாம் செய்விக்கிறதுலாம் இருக்கட்டும், தாமாசீதன் பிரணவ நகரீம் பக்தி நம் ரேண மூர்த்னா ஜாதா மாதவ் கிருதயுக முகே தாத்துரிச்சாவசேன அப்படின்னு அழகான ஒரு ஸ்லோகம் இருக்குங்க. அங்க போனால் அந்த திவ்ய தேசத்தை முதல்ல தூரத்தில் இருந்து, இந்த காஞ்சிபுரம் போனப்புறம் பெருமாள் சேர்க்கிறது, காஞ்சிபுரம் போறதுக்கு முன்னாடியே தூரத்திலிருந்தே அங்க பெருமாள் எழுந்து நிற்கக்கூடிய அந்த திவ்ய தேசத்தை பிரணமா, அதை நமஸ்காரம் பண்ணிக்கோ, சேவித்துக்கொள் அப்படிங்கிற. அந்த மாதிரி பெருமாள் மாத்திரம் இல்ல, பெருமாளுடைய கோயில் மாத்திரம் இல்ல, பெருமாளுடைய திவ்ய தேசமும் நமக்கு சேவியம். திவ்ய தேசம் மாத்திரம் இல்ல, அந்த திவ்ய தேசம் இருக்கக்கூடிய திசை இருக்கு இல்லையா, அந்த திசையே நமக்கு சேவியம். நாம் இருந்த இடத்துல இருந்து கொண்டே நாம் ஸ்ரீரங்கம் இருக்கக்கூடிய திசையை பார்த்து கைகோப்பி எம்பெருமானை மனசால நினைச்சா ஸ்ரீரங்கமே போய் சேவிச்ச ஒரு பாக்கியம் உண்டு கட்டாயம். பாக்கியம் மாத்திரம் இல்ல, அந்த அனுபவம் கூட நமக்கு கிடைக்கும், நம்ம மனசுலதான் இருக்கு எல்லாமே. அந்த மாதிரி திருமலையில் இருக்கக்கூடிய எம்பெருமானை நாம் மனசுல நினைச்சுட்டு, இங்கதானே திருவேங்கிற மலை இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு நாம அந்த திசையை பார்த்து கை கூப்பினால் அந்த அனுபவம் நமக்கு கிடைக்காதா என்ன, பெருமாள் கொடுக்க மாட்டாரா என்ன? அதனால இந்த பெண் பாருங்க, இங்க பராங்குஷ நாயகியாக இருக்கக்கூடியவர், திருத்தொலைவெல்லி மங்கலத்திலே பெருமாளை சேவிச்சுட்டு வந்தவர், எல்லாரும் தொலைவெல்லி மங்கலத்தை பெருமாள் சேவிச்சு விட்டுட்டு வந்துட்டார்கள். ஆனால் இவள் தன்னுடைய இடத்துக்கு வந்தப்புறம் அந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறாள், அந்த தொலைவெல்லி மங்கலத்தை இவ, அதாவது தொலைவெல்லி மங்கலத்தை அவர்கள் விட்டுவிடலாம்,
ஆனா இவள் விடலை. இவள் தான் விட்டுட்டு வந்துட்டானே அப்படின்னா இவள் சரீரம் தான் வந்திருக்கே தவிர இவள் மனசு முழுக்க அங்கதான் இருக்கு, இவள் பார்வை முழுக்க அங்குதான் இருக்கு. அதனால்தான் அத்திசை உற்று நோக்கியே அந்த திசையே சேவிக்கின்றிருக்காளாம், உற்று நோக்கி சேவிக்கின்றிருக்காளாம் அந்த திசை இருக்கிற பக்கமே அப்படின்னார். அப்போ இவள் இருக்கிற இடமே தொலைவீதி மங்கலம். அப்படி ஒருத்தர் இருந்துட்டா வச்சுக்கோங்க அதுதான் தொலைவீதி மங்கலம். அங்கேயே சுற்றி இருக்கிற ஊர் மொத்தம் உண்மையே அந்த எம்பெருமான், அதாவது எம்பெருமானுடைய திவ்ய தேசம் இருக்கக்கூடிய திசை இருக்கு இல்லையா, அந்த திசைக்கே ஒரு பெருமை சேர்க்கிறார். அந்த இஷ்டம் பெருமான் அவதாரம்ன்றது அந்த ஊருக்காக மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்கக்கூடிய சகல ஊர்களுக்கும் அந்த திசைகளுக்குமாக சேர்க்கும். சத்தியவிரத கஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுர கஷேத்திரம் இருக்கு, அந்த கஷேத்திரத்தை சுற்றி அநேக கிராமங்கள் இருக்கு, இல்ல அக்ரஹாரங்கள், எல்லாம் நல்ல நல்ல பரம வைதிகர்கள் இருந்த கிராமங்கள், இருக்கிற கிராமங்கள் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் சொல்லல, அதை சுற்றி ஏகப்பட்ட கிராமங்கள் இருக்கு. நல்ல வை, அதாவது என்னன்னு கேட்டா நாவல்பாக்கம், சோகத்தூர், விதிவலம், இஞ்சிமேடு, தையார், பழவேரி, தூசி, ஏகப்பட்ட கிராமங்கள், குறிசை, இதெல்லாம் அங்கதான் இருக்கு. சுத்தி காஞ்சிபுரத்தில் கணக்கில் இருந்த எல்லாமே வைதிகமான கிராமங்கள், மொத்தம் பல வைதிகர்கள் எழுந்தர்கள் இருந்த கிராமங்கள். இவர்கள் எல்லாரையும் கேளுங்க, நீங்க எந்த கஷேத்திரம் அப்படின்னு காஞ்சிபுரம் தான் சொல்லுவார் எல்லாரும். காஞ்சிபுரத்துல தேவ பெருமாளுடைய நிழல்ல தான் மொத்த பேரும் இருக்கா. அன்னைக்கு ஹஸ்தகிரியில பெருமாள் அனுகிரகம் அவதாரம் பண்ணார் இல்லையா, அவதாரம் பண்ணது காஞ்சிபுரத்துக்கு மாத்திரம் இல்லை, மொத்த ஊருக்கும் சேர்ந்து அவதாரம் பண்ணியிருக்கார். திவ்யம் குருவன் பிரமிட விஷயம் திருஷ்யரே ஹஸ்தி செய்லகா, பிரமிட தேசத்து மொத்தத்தையும் திவ்யமாக ஆக்கிட்டு அந்த ஹஸ்தி செய்லத்தில் பெருமாள் இருக்கார். நீங்கள் எல்லாரும் என்னை சேர்ந்தவர்கள் தானே அப்படிங்கிறாரா, மலை மேல ஏ நின்று அங்கிருந்து பெருமாள் பார்க்கிறார். அங்க இருக்கக்கூடிய மொத்த ஊர், எத்தனை ஊர் இருக்கோ அத்தனை ஊர்ல இருக்கக்கூடிய தன்னுடைய பக்தர்களை எல்லாம் பெருமாள் அங்கிருந்து கடாட்சம் பண்றான். பசியாஸ்தீரே சரசி ஜபுவா சௌமிய வேதான வேதிகி திவ்யம் குருவன் பிரமிட விஷயம் திருஷ்யதே ஹஸ்தி சைலகா யஸ்யோபாந்தே கிருதவசதயா யாபயித்வா சரீரம் வர்த்திஷ்யந்தே விதமசி பதே வாசுதேவஸ்ய தன்யாஹா. உபாந்தேங்கிற காஞ்சிபுத்த இருப்பால சொல்லல, காஞ்சிபுத்த இருப்பவர்கள் இந்திரமான் அனுகிரகம் பெற்றிருக்கார்கள் என்பது ஆச்சரியம் இல்லை. ஆனால் அதை சுத்தி இருக்கிறவர்கள் மொத்த பேரும் கூட நாங்கள்லாம் பேரொருளாளர் பெருமானுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரீரம் நாங்க இப்படியே இருந்தா போடுமே, நாங்க எப்படியோ இந்த காலத்தை கழிச்சுடுவோமே அப்படின்னு வாசுதேவஸ்து தன்யாகான பெருமாளுடைய ஒரு கருணையை நினைச்சிருந்து மகா தந்தர்களை அவர்கள் எல்லாம் அந்தந்த ஊர்ல இருந்து கொண்டே தேவ பெருமான சொல்லிட்டு இருக்காளாம். எப்பவுமே பெரிய பெரிய மகான்கள்லாம் நாவல் பாக்கத்துக்கும் காஞ்சிபுரத்துக்கும் 40 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. ஆனால் நாவல் பாக்கம்னு உதாரணத்துக்கு சொல்றேன், அடியேன் இருந்தபடியினால அங்க இருக்கக்கூடிய கிராமங்கள்லயுமே வைதிகர்கள்லாம் சங்கல்பம் பண்ணிக்கும் போது இந்த கஷேத்திரத்தை சொல்ல முடியும், காலத்தையும் சொல்லிட்டு கஷேத்திரத்தையும் சொல்றதும் நடக்க முடியும். அப்ப சொல்லும் போது சத்தியவிரத கஷேத்ரே புண்ணியகோட்டி விமான சாயாயாம் ஸ்ரீ மகாதேவி நாயிகா சமேத ஸ்ரீ தேவாதிராஜ சுவாமி சந்நிதவு அப்படின்னு சொல்லிட்டுதான் சங்கல்பம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவா ஊரு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஜம்பூபுர கஷேத்ரே ஆனந்த நிலைய விமான சாயாயாம் ஸ்ரீ பத்மாவதி நாயிகா சமேத ஸ்ரீனிவாச சுவாமி சந்நிதவு அப்படின்னு அப்புறம் சொல்லுவார். முதல்ல இந்த சத்தியவிரத கஷேத்திரத்தையும் விடாமல் சொல்லுவார்கள். என்ன காரணம், மகான்கள்லாம் ரொம்ப பெரிய பெரிய மகான்கள் சொல்ற சாதாரண மன்னர்கள் சொல்ல, மகா ஆச்சாரியர்கள்லாம் அனுஷ்டானம் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டா தேசிகன் சாதிச்சிருக்கார். திவ்யம் குருவன் திரவிட விஷயம் திருஷ்யதே ஹஸ்தி சைலகா, ஹஸ்தி சைலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் மொத்த பேருக்கும் நீங்கள்லாம் என்னை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்காங்க இல்லையா. அதை காட்டிலும் வேற என்ன வேணும், சத்தியவி மகாச்சந்திர பார்த்தா அழகா தெரியும். அது தேசியனுடைய செல்றைய ரகசியத்துல இதை காட்டிலும் பெருமாளுடைய பரம அனுகிரகங்கிறது என்ன வேணும், ஊர்ல இருந்து கொண்டே அந்த ஊரை மறக்கக்கூடியவர்கள் மாதிரி இல்லையே நம்ம. அதனால எம்பெருமான்
எங்களுக்காக எந்த திசையில இருக்கானோ அந்த திசை நமக்கு சேவியம். எம்பெருமானை சேர்ந்தவர்கள் நம்ம எத்தனை தூரம் இருக்கோங்கிற பிரச்சனை இல்லை, எத்தனை தூரமும் ஒன்றும் கிடையாது நமக்கு. ஆழ்வார் பாசம் இருக்கும்போது, சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகள் இருக்கும்போது தூரம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. என்ன என்ன பிரச்சனை இல்லை, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, அந்த எம்பெருமான் இருக்கக்கூடிய திசையும் எம்பெருமான் இருக்கக்கூடிய ஒரு திவ்ய கஷேத்திரத்தையும் எம்பெருமான் இருக்கக்கூடிய கோயிலையும் மறந்துட்டோம்னா, அதை நாம் சங்கல்பத்தை கூட சொல்ல முடியாமல் இருந்துட்டோம்னா அதுதான் பெரிய பிரச்சனை. அந்த நிலை நமக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஆழ்வார் பாத்திரம். அந்த நிலை நமக்கு வரக்கூடாதுங்கிறது சுவாமி தேசி சாதிச்சிருக்க. திரவிட விஷயங்கிறார் இங்க மாத்திரம் இல்ல, அதாவது குண்டீரம் மண்டலாட்சன் ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறார். குண்டிய கொண்டை மண்டலம்னு ஒரு மண்டலம் இருக்கோ, அங்க போக்கோ அங்கதான் சத்தியவிரத கஷேத்திரம் இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். திரவிட விஷயம் தமிழ்நாடு முழுக்க ஏன்னு கேட்டா, வடக்கு இருக்கிறவர்கள்லாம் இருக்கோ அவர்கள்லாம் இப்படிதான் சொல்லுவார். நம்ம தெற்கே இருக்கும் பாரத தேசத்துல, தெற்கே இருக்கிறவர்கள்லாம் வடக்கே என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, உடனே நம்ம என்ன சொல்லுவோம், பெருமாள் ஸ்ரீராமன் அவதாரம் பண்ண அயோத்தியா இருக்கு, பெருமாள் கண்ணன் அவதாரம் பண்ண மதுரா இருக்கு, இன்னும் காசி முதலான திவ்ய கஷேத்திரங்கள்லாம் இருக்கு, மாயா அப்படிங்கிற திவ்ய கஷேத்திரம், அதாவது என்ன கேட்டாங்க ஸ்ரீ ஸ்ரீகேசன் ஹரித்வார் முதலான திவ்ய கஷேத்திரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையோ. அந்த மாதிரி வடக்கே இருக்கிறவர்கள் கல்வியோ அவர்கள்லாம் தட்சிண தேசத்துல என்ன இருக்கு, இருக்க தமிழ்நாட்டுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, காஞ்சி கேத்திரம் இருக்குன்னு முதல்ல சொல்லலாம். பெருமாள் சேவ பெருமாள் அவதாரம் பண்ண காஞ்சி கேத்திரம் இருக்கு, ஸ்ரீரங்கம் இருக்கு, இப்படிதானே அவர்கள் திருவேங்கர மலை இருக்கு, இப்படிதானே அவர்களாம் சொல்லுவார்கள். அப்போ இந்த தேசத்துக்கு எல்லாமே இந்த தெற்கு திக்குக்கே பெருமை சேர்க்கிறது எதுன்னு கேட்டோம்னா, நம்ம காஞ்சிபுரம் அதான் திவ்யம் கொவ்வன் பிரமிட விஷயம். அப்ப தேசியனுடைய சங்கிக்க கூட என்னன்னு பார்த்தாங்கன்னா, எங்க இருந்தாலுமே எல்லாருமே சத்தியவிரத கஷேத்திரம் சொல்லணும். ஏன்னா எம்பெருமானுடைய விஷயத்துல தான் எல்லாரும் இருக்கான், பிரமிட தேசம் முழுக்க தன்னுடைய விஷயமாக்கின் இருக்கான் அங்கே பெருமான். அதனால தேசியனுடைய சங்கல்பப்படி எல்லாரும் சத்தியவிரத கஷேத்திரம், காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர்கள்னா வடக்க போனா சொல்லணும். அதுக்கப்புறம் அந்தந்த திவ்ய தேசத்துல இருக்கிறவர்கள் அந்தந்த திவ்ய தேசத்து பெருமானை கட்டாயம் சொல்லியாகும். ஏன்னா அந்த திவ்ய தேசத்துல இன்னொரு திவ்ய தேசத்தை சொல்றத காட்டிலும் அங்கங்க திவ்ய தேசத்தை சொல்றதுதான் விசேஷம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியாக அந்த திசைக்கே, அந்த தேசத்துக்கே மாத்திரம் இல்ல, அந்த திசைக்கே பெருமாள் பெருமை சேர்க்கிறவன் எம்பெருமான் அப்படிங்கிற பற்றினால, அந்த திசையை சேவித்தாலே எம்பெருமானை சேவித்தாலும் ஒரு பரம ஆனந்தம் கிடைக்கும், அதாவது அனுகிரகம் கிடைக்குங்கிறது கூட முக்கியம் இல்ல, ஆனந்தம் கிடைக்கும், போகம் கிடைக்கும் அப்படிங்கிற சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் முக்கியம். அதனால அடியனுக்கு இப்போ அந்த பாசுரம் நேற்று அந்த அத்திசையுற்று நோக்கியே அப்படின்னு பார்த்தோம், இன்னைக்கும் அதுதான் வரப்போடுது. இப்ப அது ரெண்டும் பார்க்கும்போது திருச்சொல்லி மங்கலத்துக்கே போய் சேவித்தால் கூட இத்தனை ஆனந்தம் வராது, அப்படிப்பட்ட ஆனந்தத்தை இங்கிருந்து நாம் பெற முடிகிறது. அதனால அப்படிப்பட்ட அழகான ஒரு பாசனம் பார்க்க போறோம், ஆறாவது பாசனம் இங்கே. நோக்கும் பக்கம் எல்லாம் கரும்பொரு சென்னலோங்கு செந்தாமரை, வாய்க்கும் தன் பொருநல் வரகரை வன் தொலைவில்லி மங்கலம், நோக்குமேல் அத்திசையெல்லால் மறுநோக்கினள் வைகள் நாதுரும், வாய்க்குள் வாசகமும் மணிவண்ணன் நாமமே இவள் அன்னை நீர் கோயிலெல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த நாயகியினுடைய தாயாரை பார்த்து சொல்லுகிறார்கள் அன்னை நீர். அந்த திருத்தொலைவில்லி மங்கலம் ரொம்ப ஆச்சரியமான திவ்ய கஷேத்திரம். நாம் எந்த பக்கம் பார்க்கிறோமோ அந்த பக்கத்தில் எல்லாம் கரும்புகள் மாத்திரமில்லை, சிவந்த நெல்லுகள் நன்கு பழுத்த நிலையிலே, அந்த பக்கமான நிலையிலே, முதிர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய நெல்லுகள் எல்லாம் ஓங்கி நிற்கின்றன, கரும்புகள் எல்லாம் ஓங்கி நிற்கின்றன. இதுக்கெல்லாம் தேவை நல்ல ஒரு ஜன சமிருத்தி இருக்கிறபடினாலே தாமரைப்பூவும் அப்படி ஓங்கி நிற்கிறதாம். தாமரைப்பூ தன்னுடைய நிழலை இந்த நெல்லுகளுக்கெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கான், அந்த அளவு தாமரைப்பூ ஓங்கி நிற்கிறதாம். ஓங்கு வெறும் சென்னல் அப்படின்னு நாச்சியார் சொன்ன மாதிரி எல்லாமே ஓங்கி இருக்க, பார்த்த இடமெல்லாம் அந்த இதே பச்சை என்ற ஒரு காட்சி இருக்கிறது. அழகான நதி தன் பொருணல் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருணை நதி, அதனுடைய இரண்டு பக்கத்திலையுமே இந்த மாதிரி பயிர்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கின்றன.
அங்கே வடகரையிலே, அதாவது வடக்கு பக்கத்திலே கரையிலே வன் தொலைவில்லி மங்களம் அப்படின்னு அச்சரியமான திவ்ய தேசம் இருக்கு. அந்த திவ்ய தேசத்துக்கு போய் இவள் நோக்கினாள். திரும்பி வந்தவள் அதற்கு பிறகு இவள் கண்ணாலே பார்த்தால் அத்திசையெல்லாம் வேறு திசையை இவள் பார்ப்பதே கிடையாது. எப்பொழுதுமே நாள் தோறும் எத்தனை நாள் ஆனாலும் சரி, ஏதோ ஒரு நாள் ரெண்டு ரெண்டு நாள் பார்த்திருந்தால் என்பது கிடையாது, எத்தனை நாள் ஆனாலும் ஆனாலும் மேலும் மேலும் அந்த திசையே பார்த்து கொண்டிருக்கிறார். அதை தவிர வேற திசையை இந்த பக்கம் திரும்ப கூட மாட்டேன் என்கிறார். அதுபோல இவள் வாயாலே சொல்லக்கூடிய வார்த்தையும் மொத்தமும் மணிவண்ணன் நாமம் தவிர வேற எந்த ஒரு வார்த்தையுமே இவள் பேசுவதே இல்லை என்பதாக இந்த பாசுரத்து அர்த்தம். திருத்தொலைவில் மங்களத்திலே போய் எம்பெருமானை சேவித்து வந்து வந்த நாயகனுடைய அற்புதமான ஒரு நிலையை இங்கே சாதிக்கிறார். போன பாசுரத்துல சொன்ன விஷயத்தையே ரொம்ப அழகா சொல்ற. போன பாசுரத்துல என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா, அத்திசை உற்று நோக்கியன்னு உற்று அந்த திசையே பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த பாசுரத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த திசையை தவிர வேற திசையை பார்ப்பதே இல்லைங்க. அதுதான் விஷயம். நம்மளாம் கூட திடீர்னு நினைச்சா பெருமாள் பக்கம் இருக்க பார்த்து கை கூப்போம். நிச்சயம் சாயங்காலம் நேற்றே சொன்னேன், சாயங்காலம் சீரங்கம் மங்களந்தி கருணாநிவாசம் அந்த திசையை பார்த்து செய்ப்பது வழக்கம். ஆனால் இவள் வேற திசையை பார்க்க மாட்டேங்கிறார். நோக்குமேல் அத்திசையெல்லாம் மறு நோக்கிலை அப்படின்னு இவள் அந்த பார்த்ததிலிருந்து ஆரம்பித்து அதற்கு மேல் இவள் அத்திசை தவிர வேற திசையே இவள் சேவிப்பதே இல்லை அப்படின்னா, தன் தொலைவெள்ளி மங்களத்திலே கொண்டு போக்க அன்று தொடங்கி கண்களால் அத்திற்கு அல்லது காணாள் வாயால் மணிவண்ணம் நாமம் அல்லது சொல்லாள் சொல்றாள். புரியுதான், அந்த திசை தவிர வேற திசையை பார்ப்பதில்லை. வாயால் பேசுகிறாரோ அப்படின்னா வாய்க்கொள் வாச்சகமும் மணிவண்ணன் நாமமே அப்படின்னு மணிவண்ணன் திருநாமத்தையே சொல்லுகிறார் அப்படிங்கிறார். இந்த பிள்ளன் தாத்பரியம் சாதிக்கிறது ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா. அவர் என்ன சொல்றார், பார்த்தால் அந்த திசை தவிர வேற திசையை பார்ப்பதில்லை, அது ஒரு மணிவண்ணன் நாமத்தையே பேசிட்டு இருக்கார் அப்படின்னா அந்த முன்வரிக்கு ஏற்ற மாதிரி இந்த இந்த வரிக்கு அர்த்தம் சொல்ற, பார்த்தால் அந்த திசை தவிர வேறு திசையை பார்ப்பதில்லை, பேசினால் மணிவண்ணன் நாமத்தை தவிர வேறு நாமத்தை சொல்லுவதில்லை அப்படின்னு அதோட சேர்த்து இதுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். மணிவண்ணன் நாமத்தை சொல்லியிருக்கான்னு சொன்னா அர்த்தம் போறாது. ஆழ்வார் பாவத்துக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்லணும். ஆழ்வார் வேறுனா தலைவில்லி திருத்தொலைவில்லி மங்களம் இருக்கக்கூடிய திசையை பார்த்துருக்கான்னு சொல்லல, திருத்தொலைவில்லி மங்களம் திசையித்தவர் வேறு திசையை பார்ப்பதில்லை அழகா சொல்றாரு இல்லையா. அப்ப அதற்கேற்ற மாதிரி அர்த்தம் சொல்றேன். நான் மணிவண்ணன் நாமத்தை தவிர வேறு நாமத்தை வாயால் சொல்வதில்லை அப்படின்னு சொன்னாதானே ஆழ்வாருடைய இந்த தாத்பரியத்துக்கு ஏற்றதாக இருக்க முடியும். அதனால வாய்க்கோள் வாசகமும் மணிவண்ணன் நாமம் அப்படின்னு ஆழ்வார் சொன்னா கூட இந்த பிள்ளான் அழகா சொல்லும்போது அவள் வாயால் மணிவண்ணன் நாமம் அல்லது சொன்னாள் அப்படிங்கிற வேற எதையும் சொல்ல மாட்டாள். வேற எந்த சாதாரண வார்த்தையெல்லாம் எதுவுமே பேச மாட்டாள். தொலைநிலை மங்களத்தில் இருக்கக்கூடிய தேவபிரான் எம்பெருமான் இல்ல அரவிந்த லோசன் எம்பெருமான் இரட்டை திருப்பதி இரண்டு பெருமான்கள் எழுந்துள்ளிருக்காங்க. ரெண்டு திருநாமத்தையும் ஆழ்வார் சொல்ற, தேவபிரான் திருநாமத்தை சொன்னார், அது மாதிரி அரவிந்த லோசன் திருநாமத்தையும் சொல்ல போற. அதனால மணிவண்ணன் இங்க சொன்னது என்னன்னு கேட்டா, ஒரு மணி போல்றான், அதாவது மணியானது எப்படி நமக்கு சகல க்ஷேமத்தையும் கொடுப்பதாக அதே சமயம் பரம சுலபமாக நாம் கையில எடுத்துக்கொண்டு போக முடியாத இருக்குமோ அந்த மாதிரி பெருமாள் அர்த்தாவதார மூர்த்தியாக நமக்கு சேவை கொடுப்பதாக நாம் உற்சவெல்லாம் பண்ணி அனுபவிக்கும்படியாக சர்வ சுலபனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்படி வாய்க்கோள் வாச்சகம் வாயில இருக்கக்கூடிய இவள் வார்த்தையும் மணிவண்ணன் நாமமே இவள், வேற எதுவுமே கிடையாது இவளுக்கு. மணி போலே முடிந்து ஆளலாம்படியான அவனுடைய சௌந்தரிய சௌரபியாதி பிரதிபாதகங்களான திருநாமங்கள் அப்படிங்கிற மணி போல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சௌலபியம், மணியை எப்படி முடிச்சிட்டு முடிச்சு போட்டுன்னு போயிடுறோமோ அந்த மாதிரி எம்பெருமானை நான் கோயிலை வச்சு நம்ம இஷ்டப்படி எத்தனை உற்சவங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி அவ்வளோ சௌலபியத்தோடு கூட மணி போல இருக்கக்கூடிய மணினா சாதாரணமானதா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சௌலபியத்தை காண்பிக்கக்கூடிய திருநாமங்கள் தான் இந்த திருநாமங்கள் தான். இந்த திவ்ய தேசத்திலே வந்து எம்பெருமான் வந்திருக்கிறானே போய் தெளிவில்லி மங்களத்து எம்பெருமான் திருநாமங்கள்ல அந்த திருநாமங்கள் தான். அதையே இவள் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறான், வேறு எதையுமே சொல்லுவதில்லை என்பதாக அர்த்தம். எப்படிப்பட்ட தொலைவில்லி மங்களம் அப்படிங்கறத இங்க இரண்டு வரையில அழகா சொல்ற, நோக்கும் பக்கம் எல்லாம் கரும்பொடு சென்னலோங்கு செந்தாமரை
வாய்க்கும் தன் பொருள் வடகரை வன் தொலைவெல்ல மங்களம். எந்த பக்கம் பார்த்தாலும் அப்படி ஒரு பயிர் செழிப்பு அப்படி ஒண்ணு இருக்கான். மூணு சொல்லியிருக்க, ஒன்னு கரும்பு, ரெண்டு தேயிலை, மூன்று சேந்தாமரை. கரும்பும் நெல்லும் போட்டு அழகா பயிருக்கு நல்லா வளர்றது போல இருக்கு. இதுதான் அந்த நதியினுடைய ஒரு ஏற்றம். அங்க அதுல நெல் எல்லாம் நல்லா இருக்குன்னா நல்லா நல்லா என்ன இருக்குன்னு கேட்டோம்னா நல்லா பழுத்து இருக்குங்கிற தென்னல் அப்படிங்கிற பழுத்து இருக்கு, எல்லாம் நல்லா வளைஞ்சு இருக்கு, நல்லா பழுத்து இருக்கு, அறகுறையான இல்லை. நதியினுடைய பிரவாகத்தினால் மேல தென் தாமரை அப்படின்னா நல்ல ஜல சமிருத்தி இருக்கிறதுனால தாமரை வந்து அதுக்கு மேல இருக்கான். தென்னல் ஓங்கு செந்தாமரை அப்படின்னு சொல்லிருக்க, ஓங்கு செந்தாமரைனா அதுக்கும் மேல செந்தாமரை இருக்கு அப்படின்னு அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்க. அமிர்த ரசௌக நிர்கர இக்ஷுகாண்ட கனக சதிருஷ பரிணத சாடி சமுன்னத சமுத்புல்ல மகரந்த பூர பரிபூர்ண அரவிந்த பரிவிதமான பொருநல் வடகரை வன் தொலை வில்லி மங்கலம் அப்படின்னு சங்கத்தில் அழகாக சாதிக்கிற இந்த ஆழ்வார் சொன்னதை அப்படியே சங்கத்தில் கொண்டு வர திருக்குறை பிரான் புல்லா. தமிழ்ல சொன்னா அர்த்தம் தெரியும், நமக்கும் முக்கம் எல்லாம் கரும்புடு செந்தல் ஓம்பு செந்தாமல்னு அர்த்தம் தெரியுது. அதே ரசம் மாறாம அப்படியே கொண்டு வர இங்க கரும்பு அப்படின்னா வெறும் கரும்பு இல்ல, அமிர்த ரசூக நிர்ஜர இக்ஷுகாண்ட அப்படின்னு சாதிக்கிறார். இதுல ஆரம்பிச்சு அப்படியான ரொம்ப நிறைய ஜலமெல்லாம் கொட்டிடுச்சு, அதுல வந்து இந்த கரும்பு நெல்லு எல்லாம் வளர்க்க நெல்லுக்கெல்லாம் நிறைய ஜலம் இருக்கணும், கீழே பிரவாகம் மாதிரி இருக்கணும். அதனால நீட்டு வியாக்கியானமும் சாட்சா சுவாமி சாதிச்சிருக்க, இக்ஷாத்து உபயோகி விபுல் தர புல்யாபரம்னு பெரிய ஒரு வயல், நல்ல ஒரு உயரமான அந்த வயல்ல இருக்கக்கூடிய அந்த இதுன்னு சொல்லுவா வரப்பு அப்படின்னு சொல்லுவா, அந்த வரப்புக்குள்ளே ஒரு குளம் மாதிரி இருக்கான், அதுலதான் அந்த பயிர்லாம் வளர முடியும். அதான் அந்த அத்தனை உதாரணமா அது வளர்றதான். வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும் அப்படின்னு அவையார் பாட்டி உங்க தமிழ்ல ரொம்ப பிரசித்தி. வரப்பு நல்லா ஒத்தமா இருந்தா தான் நீர் நல்லா குளமாக இருக்கு, நீர் உயர நெல் உயரும் அப்பதான் நெல் நல்லா உயரமா, நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் அப்படின்னு பாட்டு. அந்த மாதிரி ரீதியில ஆச்சரியமாக இருக்கு. அது மட்டும் இல்ல, ஓங்கு செந்தா அமரை எந்த அமரை எல்லாத்துக்கும் மேல இருக்கான். அது பெரியார்வார் அழகா சாதித்த அந்த பரம்பெற்ற மலர் கமலம் உலகளந்தான் சேவடி போல் உயர்ந்து காட்ட அப்படின்னு, உரம்பெற்ற மலர் கமலம் உலகளந்தான் சேவடி போல் உயர்ந்து காட்ட பரம்புற்ற கதிர் சென்னல் தலை சாய்த்து தாழ் வணங்கும் தன்னரங்கமேனு ஸ்ரீரங்கத்தில் அழகா சொல்லும் போது அந்த தாமரைப்பூ வந்து மேல கொடை பிடிக்கிறதாம், இந்த நெல்லுக்கு மேல போய் கொடை பிடிக்கிறதாம். நெல் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அதனுடைய தலையை சாட்சின்றது, ஏன்னா நெல்லுடைய தலையில தான் அந்த கதிர்கள்லாம் இருக்கும், நெல் கதிர்கள்லாம் இருக்கும். அந்த அந்த கதிரினுடைய பாரம் தாங்காமல் அது தலை மெதுவாக சாச்சுதான் இருக்கும். நெல்லெல்லாம் நேரம் உயர்ந்து வளர்ந்து போய் கடைசியில நெல்லினுடைய பயிரில் தலை மாத்திரம் சாஞ்சிருக்கும். அப்போ இது நல்லா சாஞ்சிருக்கு, தலையை சாஞ்சிருக்கு. இதுக்கு மேல அந்த தாமரைப்பூ இருக்குள்ளையோ அது இன்னும் மேல போய் இதுக்கு கொடை பிடிக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தோடனே பெரியார்வார் பாடுற அந்த செந்தாமரை கொள்ளு அது உலகளந்தான் சேவடி போல இருக்கான், ஏன்னா பெருமாளுடைய திருவடியே தாமரை தானே, ஆனா உலகளந்தான் சேவடி போல் உயர்ந்து காட்ட இந்த நெல் இருக்கோள் தன் தலையை சாய்க்கிறது இல்லையோ இது நம்மளை போல ஜீவர்களை போல இருக்கான். அப்ப திருவடி தாமரைக்கு நீங்கள் தலை வணங்கணும் அப்படின்னு இந்த நெல்லெல்லாம் நமக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்கறது அப்படின்னு அழகா ஒரு காட்சியை சாதிக்க ஆழ்வாரால் தான் இந்த காட்சியெல்லாம் சொல்ல முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன் பொருணல் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய செந்தாமரை வாய்க்கும் தன் பொருணல் வடகரை அதுல வடக்கு பக்கத்துல வன் தொலைவில்லி மங்கனம் ரொம்ப செழிப்பான சமிருத்தமான இருக்கக்கூடிய தொலைவெல்லி மங்கலம் அப்படின்னு. வன் தொலைவெல்லி மங்கலம்னா எந்தமான இருக்கக்கூடியவன், இந்த சத்திய சமிருத்தி ஜல சமிருத்தியெல்லாம் மாத்தமே, அது மாத்திரம் இல்லாமல் எம்பெருமானும் ஆச்சரியமாக எழுந்துள்ள இருக்கக்கூடிய இந்த தொலைவெல்லி மங்கலம் அப்படின்னு அந்த திவ்ய தேசத்தை போய் சேவித்தாள். வன் தொலைவெல்லி மங்கலம் நோக்கு மேல் தான் அழகான விஷயம் முதலே சொன்னேன், பெருமாளை சேவிக்கிறது இருக்கட்டும் அந்த திவ்ய தேசத்தை சேவிக்கிறார் இல்லையா, அதே பெரிய விஷயம். இந்த பாட்டெல்லாம் இல்லை, இந்த பின்னாடி வரக்கூடிய பாட்டெல்லாம் கூட அந்த விஷயம் வரப்போடுது. தொலைவில்லி மங்கலம் நோக்குமேல் பெருமாண்டி சம்பந்தப்பட்ட திவ்ய தேசம், நமக்கு வேற என்ன வேணும், அதை சொன்னாலே போருமே, திவ்ய தேசத்தை சொன்னாலே போரும். வில்லிபுத்தூர் என்று ஒரு கால் சொன்னால் கடற்கமலம் சூடினோம் அப்படின்னு தண்ணியில் வரும். வில்லிபுத்தூர்னு ஒருத்தர் சொன்னாரா உடனே அவருக்காலே ஒரு முழுங்கு சார்,
ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொன்னார்கள், எந்த ஊர்ல இருந்து வரையா இருக்கு. ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்னா உடனே அவர் காலில் விழுந்துட்டார். ஏன்னா வில்லிபுத்தூர் வாயால சொன்னீரோ, அதனால அந்த மாதிரி வீட்டில அந்த திரு தொலைவில்லிவங்களர் எம்பெருமானுடைய திவ்ய தேசத்துக்கே அத்தனை பெருமை இருக்கு. எம்பெருமானுனால எம்பெருமான் அந்த திவ்ய தேசத்தில் இருக்க அப்படின்னாலும் அவளுக்கு பெருமை இந்த திவ்ய தேசத்தினால அப்படி இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம். நோக்குமேல் அத்திசையல் அல் மறுநோக்கிழல். அதுக்கப்புறம் அந்த திசை தவிர வேற திசையை பார்க்கறது இல்லை. எப்போ பார்த்தாலும் இவள் ஆத்துக்கு வந்தா கூட அந்த திசையை தான் இவள் சேவித்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு. வைகள் நாடொரும் போயாமல் எத்தனை நாள் ஆனாலும் சரி. அதாவது என்ன கேட்டான்னா, முதலே சொன்னேன், கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நமக்கெல்லாம் மறந்து போயிடும் சம்சார போக்குல. நமக்கு வேற எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, அப்ப சேவிச்சோம் அப்புறம் மறந்து போச்சு அப்படின்னு இருக்கும். நமக்கு பெருமாள் சேவிச்சுட்டு இருந்தா ரெண்டு நாள் பெருமாள் அப்படியே மனசுலயே இருந்தா வச்சுக்கோங்க, அது பெரிய விஷயம் நமக்கு பரம பாக்கியம் அது. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஒரு வாரம் ஆச்சுன்னா இப்படி மெதுவா இருக்கும், ஒரு வருஷம் ஆச்சுன்னா மொத்தமா மறந்து போயிடும் நமக்கு. அப்புறம் சேவிச்சா மாதிரி இருக்கும். ஆனால் நாளாக ஆக ஆக இவளுக்கு அந்த பெருமாளுடைய அனுபவம் அனுபவிச்சுட்டே இருக்கான். அதனால அந்த திக்கு தவிர வேற திக்கு பார்க்கறது இல்லை, அந்த பெருமாள் நாமம் தவிர வேற திருநாமத்தை சொல்லுவதில்லை. அது வாய்க்கொள் வாசகமும் மணிவண்ணன் நாமமே இவள் அந்நீர் அப்படிச்ச. நாம் இவளை என்ன சொல்ல முடியும், இவர்கிட்ட போய் நாம் வந்து இவளை எப்படி நாம் மாற்ற முடியும். தாய்மார்களே, இவளை பற்றி நினைவை விட்டுவிடுங்கள்னு சொல்ற மாதிரி இருக்கு. அமிர்தரசோகண்டுள்ள மகரந்த பூர பரிபூர்ண அரவிந்த பரிவிருத்தமான சொல்ற என்ன சொல்ற, தாமரைப்பூனா வெறும் தாமரைப்பூன்னு சொல்லல. இவர் சமுற்குள்ள மகரந்த பூர பரிபூர்ண நிறைய தேன் நிறைய மகரந்தங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தாமரை அப்படிங்கிற கரும்புனா வெறும் கரும்புன்னு இல்ல. அமிர்த ரசௌகணிர் இக்ஷு காண்ட நிறைய தீர்த்தங்கள் சேர்த்திருக்கா, அமிர்தம் போன்ற தீர்த்தங்களா. என்ன எல்லா பொருணர் எல்லாம் தாமிரபரணி தீர்த்தம் இல்லையா, அதனால அப்படிப்பட்ட விசேஷமான தீர்த்தம் அதனுடைய சத்தாதிரு தாமிரபரணி அப்படிங்கிறார் சுவாமி ஜெயசிகன். அப்படிப்பட்ட தாமிரபரணி சாதாரணமானது கிடையாது, அதனால அப்படிப்பட்ட அந்த ஜலம் சேர்ந்திருக்கான் இதுல. கனக சதிருஷ பரிணதி பரிணத சாலி. அப்புறம் நெல்லை பத்தி சொல்லும் போதும் அந்த நெல் ஒண்ணு ஒண்ணும் அப்படி ஸ்வரணம் மாதிரி அப்படி இருக்கான், அப்படி பல 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 பிரகாசமாக இருக்கான். சாதாரணமான கிடையாது, அப்படி நல்லா பரிபக்குமாக செக்க செவையன்னு இருக்கிறத பார்த்து ஒரு ஸ்வரணம் தான் இப்படி ஒரு பயிரா வளர்ந்துருக்கோ அப்படிங்கிற மாதிரி அத்தனை அழகாக காட்சி கொடுக்குற பச்சை ஒரு அழகுன்னா நெல்லுக்கெல்லாம் சிவப்பு கூட, அதாவது கொஞ்சம் சிவப்பா இருக்காரு, அதாவது சுரண்ட நிறத்துல இருப்பாங்க, அழகா காய்ச்சிருக்காரு இவர். ரொம்ப ரொம்ப செக்கச்சவையான அப்படியெல்லாம் இருக்காது, ஒரு விதமான ஒரு பழுப்பு நிறத்துல அப்படி அழகாக இருக்கும். அதனால அந்த மாதிரி விசேஷங்கள்லாம் போட்டு அமிர்தர சௌகனை சுகாண்ட கனக வனசதிர்ஷ பரிணதசாலி சமுன்னத சமுற்புள்ள மகரந்த பூர பரிபூர்ண அரவிந்த பரிவிருதமான பொருளல் வடகரைவன் தொலைவில்லி மங்கலத்திலே கொண்டு குக்கவன்று தொடங்கி கண்களால் அத்திக்கந்தது காணாள் வாயால் மணிவண்ணன் நாமம் வந்தது சொல்லான் இனி இவளை நிவர்த்திப்பிக்க முடியுமோ என்கிறான் கர்மதாஸ்வரம். என்ன கேட்டா, இப்படிப்பட்ட இவளை நாம் என்ன சொல்லி மாற்றுவது, அம்மாலா சுடங்களை இவளை எப்படியாவது மாற்றி நமக்கு விதேயாக ஆக்க வேண்டும் சொல்லுவார்களே. நீங்கள் அந்த திக்கை தவிர இந்த திக்கை அவள் பார்த்தாதானே, நம்ம ஏறிட்டு பார்த்தாதானே, வேற வார்த்தை பேசினால்தானே, நாம் சொன்னால் அவள் வேற ஏதாவது கேட்டால் தானே, அவள்லாம் கேட்பதற்கும் எதுவுமே தயாரில்லையே. என்ன வார்த்தையும் கேட்குறாள் அப்படின்னு அடுத்த பாட்டு வரப்போகுது. எந்த வார்த்தையும் சொன்னாலும் எதுவுமே கேட்க மாட்டாள், பார்க்க மாட்டாள், பேச மாட்டாள், கேட்க மாட்டாள். சொன்னால் அரவிந்த லோசன் திருநாமம் தான், மணிவந்தன் நாமம் தான், வேறு எதுவுமே கிடையாது. பார்த்தால் அந்த திக்கு தான். இப்படி எம்பெருமான் கிட்ட அத்தனை ஒரு ஈடுபாடு, இந்த ஈடுபாடு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திசையே பரம போக்கியமாக இருக்கும் அப்படின்னு அதுதான் சொன்ன. இந்த பக்கம்தானே இருக்காருன்னு அந்த திசையே பார்த்துட்டு இருக்கா. நேற்று பார்த்தோம் என்ன கேட்டா, சீதா பிராட்டியானவர் ராமனையே அப்படியே பார்த்துட்டு இருக்கார். ராமன் இருக்கக்கூடிய இடத்தி நைஷா பச்சதி ராட்சசியா நேமான் புஷ்ப பலத்ருமான ஏகஸ்த ஹிருதயானூனம் ராமமேவ அனுபச்சதி. அசோகோணத்திலிருந்து எதுவுமே பார்க்காமல் பெருமாள் ராமன் இருக்கக்கூடிய திசையே பார்த்துட்டு இருந்தார் சீதா பிராட்டி. அந்த மாதிரியான நாயகியானவர் இவர். அது மட்டும் இல்ல, பரம பாகவதர்களுடைய கதையெல்லாம் சொன்னேன், மகான்களுடைய கதையெல்லாம் சொன்னேன் இல்லையா, அவர்கள்லாம் அந்தந்த திக்குக்கே அப்படியே ரொம்ப மரியாதை கொடுத்து இருக்கக்கூடியவர்கள், மரியாதை மாத்திரம் அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள்.
அதுக்கு உதாரணம் யாருன்னு கேட்டான்னா திருவடி ஆஞ்சநேயர். அவர் வந்து பெருமாள் கிட்டேருந்து கிளம்பி சீதா தேவியை தேடிட்டு கிளம்புறாச்சியா வானரங்கள்லாம். அதுக்கு இவர் தானே சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு போய் சீதா தேவியை பார்த்தார், சீதா தேவியை சேவித்தார், சீதா தேவிக்கு மோதிரத்தை கொடுத்தார், சீதா தேவி கிட்ட சந்தோஷ சந்தேசத்தை எல்லாம் வாங்கினார், சூடாமணி எல்லாம் வாங்கினார், பிராட்டியினுடைய பரம அனுகிரகத்தை வாங்கினார். உடம்பெல்லாம் மெய் சிலர்த்து கொண்டு ராவணனை மிரட்டி விட்டு அங்கிருந்து கிளம்பி லங்கையிலிருந்து இந்த பக்கம் இந்த கரையிலே வந்திருக்கார். இவர் வரும் இவர் வரப்போறத காத்துட்டு இந்த கரையில வானரங்கள்லாம் காத்துட்டு இருக்கா. இவர் போனாரே எப்போ வரப்போறோன்னு பார்த்துட்டு இருக்கான். எல்லாரும் கண்ணத்துல கை வச்சு உட்காந்துருக்கான். போனாரே என்னாச்சோ என்னாச்சோ தெரியுது, வரணுமே வரணுமே வரணுமேன்னு பார்த்துட்டு இருக்கான். இவருடைய உயிர் மொத்தமும் அவர் கையில இருக்கு. உயிர் மட்டும் இல்ல, கவலை கூட அவர் கையில இருக்கு. இவாளுடைய கவலை மாத்திரமில்ல, இவாள அனுப்பிச்ச பெருமாள் ஸ்ரீராமன், இளைய பெருமாள் லக்மண பெருமாள், சுக்ரீவன், மொத்த பேரும் எல்லாருடைய கவலையும் அவர்கிட்டதான் இருக்கு. அதுக்கெல்லாம் மேல ஆஞ்சநேயர் திருவடி என்ன பண்ணிருக்கான்னு கேட்டானா, சீதா பிராட்டியினுடைய சந்தேசம் மொத்தத்தை சுமந்து வர இருக்கும். அப்போ ஹிருதயத்துல எத்தனை இருக்கும் அவருக்கு, இவர்களுடைய ஹிருதயத்துல என்ன இருக்கோ அதை காட்டுல அவர் ஹிருதயத்துல நிறைய இருக்கு. இவர்கள்லாம் கவலைப்பட்டு இருக்கா. அவர் அந்த சீதா பிராட்டியினுடைய துக்கம் இருக்கு இல்லையா, அவர் படுற துக்கம் என்ன, அதே சமயம் அவருக்கு இருக்கக்கூடிய வைராக்கியம் என்ன, அதே சமயம் பெருமாள் கிட்ட அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம் மகாவிஸ்வாசம் அப்படிங்கிறது என்ன, இதெல்லாத்தையும் வேற மனசில் வாங்கி வச்சுட்டு இருக்காரா. பரம சோகா பரம பாராக்கிராந்தரா வர. அதான் அழகா சொல்ற திருவடியானவர் சஞ்சீவினி மலையை வடக்கேந்து கொண்டு வந்து இங்க போட்டான்னு கதை இருக்குல்ல, அது பெரிய விஷயம் இல்ல. சஞ்சீவி மலையை காட்டிலும் பெரிய பானமான விஷயத்தை இப்ப சுமந்துட்டு இருக்காராம் ஹிருதயத்துல. அதை சுமந்துட்டு இவர் இந்த பக்கம் சமுத்திரத்தை தாண்டி இந்த பக்கம் வரும்போது அந்த சமுத்திரத்தை கரையில இருக்கக்கூடிய ஜாம்பவான், அங்கதன், நீலன் முதலானவர்கள்லாம் அங்க உட்காந்துருக்கான், கவலையோட உட்காந்துருக்கான். இவர் வரக்கூடிய அந்த சப்தம் இடி இடிக்கிற மாதிரி, மேகத்துல இடி இடிச்சா இப்படி சப்தமும் அந்த மாதிரி கேட்கறதாம் அவளுக்கு. உடனே இவர் திருவடி வராரு அப்படின்னு உடனே ரொம்ப சந்தோஷமாக இவர் எல்லாம் மெதுவாக இருந்துக்க ஆஞ்சநேயர் அங்கிருந்து நேர கரையில வந்து இறங்கி இவர் முன்னாடி இவர்கள் முன்னாடி வந்து வினயத்தோட நிற்கிறார். ரொம்ப சந்தோஷத்துல என்ன கேட்ட, திருஷ்டா சீதான்னு சொல்லிட்டேன், உடனே நீ சீதா தேவியை பார்த்தாச்சு அப்படின்னு இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் ஆலிங்கனம் பண்ணிட்டான். உடனே அந்த இடத்துலயே ஒரு மீட்டிங் போடணும், ஏன்னா அடுத்தது என்ன பண்ணணுங்கிறது தீர்மானிக்கணும். அவர்களுக்கெல்லாம் அப்போ வந்து தலைவராக இருக்கக்கூடியவர் அங்கதன் இளையராஜா, அதாவது என்ன கேட்டானா இளவரசர் ராஜா வந்து சுக்ரீவன், இவர் வந்து இளவரசர். அதுக்கப்புறம் என்ன கேட்டானா ஜாம்பவான் தான் அங்க இருக்கக்கூடியவர் மூத்தவர், சீனியர் மோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி இருக்கிறவர், இந்த மாதிரி பெரியவர்கள் இருக்கக்கூடிய இடம். அங்கதன் என்ன பண்ணாரு கேட்டானா, எல்லாரையும் கூட்டு வச்சு நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு சபை மாதிரி ஒன்று போடலாம், இது நம்ம மேற்கொண்டு விஷயங்கள்லாம் நம்ம முடிவு பண்ணணும், அதுக்கு முன்னாடி இந்த ஆஞ்சநேயரானவர் அங்கே என்ன நடந்தது, இவர் எப்படி போனார், எப்படி வந்தார், இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமா சேர்ந்து அந்த பாறையிலேயே மொத்தம் பேரும் மாறி மாறி உட்காந்து இவர் மேலே இருக்க. அப்போ திருவடி கிட்ட கேட்டான், என்ன என்ன மொத்த விஷயத்தையும் இங்கே இங்கிருந்து போனதுலேருந்து அதுக்கு திரும்பி வந்தது வரைக்கும் ஒன்று கூட பாக்கி இல்லாமல் எல்லாத்தையும் சொல்லணும், அதனால எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட நியமனம் பண்ண. இப்போ திருவடியானவர் அப்ப என்ன பண்ணார் அப்படிங்கறதுதான் ராமாயண அழகா சொல்ற, இதுதான் அழகான விஷயம். ஏவ முக்த சதத்தேன சம்பிரகிருஷ்ட தனூருகா, அந்த சீதா தேவி பார்த்தாங்கிற விஷயத்த சொல்லிட்டார் இல்லையா. அப்ப அவர் எப்படி இருக்கார் அதெல்லாம் சொல்லி கேட்டார் இல்லையா, சீதா தேவி எப்படி இருக்காருங்கிறத நான் சொல்ல போறோம். இவர் அது சொல்றதுக்கு முன்னாடி அவர் உடம்புல அப்படியே மயிர் கூச்சி இருக்கலாம் உடனே, ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்ல போறோம் அப்படின்னு அவருக்கு அப்படி இருக்கான். என்ன பண்ண, சீதா தேவி இருக்கிற பக்கம் தெற்கு பக்கம் இல்லையா, அந்த பக்கம் கைகூப்பி சேவிக்கிறார், தலைவணங்கிறார், கைகூப்பி தலைவனை சேவிச்சுட்டு சம்பிரகசம் மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம், சரீரத்துல அப்படியே மயிர் கூச்சி, அதுவும் வானரங்களுக்கு மயிர் கூச்சி இருந்தே அப்படி இருக்கும், உடம்பெல்லாம் முழுக்கறோம் தானே, அப்படி ரோம கூச்சி இல்லையே. அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிற பிராட்டி இருக்கக்கூடிய திக்கர்கள் சமுத்திரத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற பிராட்டி நல்லா தோணிக்கணும், இந்த ஒரே திவ்ய தேசங்கள்லாம் கிடையாது, சமுத்திரத்துக்கு அந்த பக்கம் பிராட்டி இருக்க, இந்த பக்கம் இருந்து சேவிக்கிறேன். சீதா பிராட்டி சேவிக்கிறாரா, பிரணம் சிரசா தேவியை சீதாயை
சமுத்திரத்துக்கு இக்கட்டிலேருந்து அக்கறையில் இருக்கக்கூடிய பிராட்டியை சேமித்து வர அவர் அவரால் தான் முடியும். அக்கறைக்கு போயிட்டு வந்து நான் இங்கிருந்து சேவிக்கல, போயிட்டு வந்தது பெருசு இல்லை. சொல்ல வந்த விஷயம் இங்கிருந்து சேவிக்கிறார் பாருங்க, சீதாதேவியை சேவிச்சா அப்படின்னு சொல்ல பாருங்க. அது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் இவர்கள் கிட்ட மொத்த விஷயத்தையும் சொல்ல ராமசிவ திரமாண்டர் சுந்தரகாண்டத்தில் 58வது சர்க்கத்தில் இது வந்தது. ரொம்ப பெரிய சர்க்கம் அது, ஏன்னா இவர் போய் வந்த கதை, சீதா பிராட்டி இருந்த கதை எல்லாத்தையுமே சொல்ற சுந்தரகாண்டம் முதல்ல நாளுக்கே திருப்பி வரும். இப்போ வந்து அதுக்கப்புறம் இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு மேற்கொண்டு தீர்மானித்து இவர்கள்லாம் நேர நம்ம பெருமாள் கிட்டே போய் விஞ்ஞாபனம் பண்ணலாம், திருப்பி லங்கைக்கு போகலாமா பார்த்தா அதெல்லாம் வேண்டாம், யுத்தம் எல்லாம் நாம பண்ணக்கூடாது, பெருமாள் தான் பண்ணணும் அப்படிங்கிறதா அவர்கிட்ட போய் சொல்லிட்டா அவர் வந்து என்ன செய்கிறாரோ அதுக்கு நாம் கட்டுப்படணும், நாமளாம் முடிவெடுக்கக்கூடாது, முடிவெடுக்க வேண்டிய அவர் தான் அப்படின்லாம் ஒரு தீர்மானம் பண்ணிட்டு நேராக போய் பெருமாள் கிட்ட போய் சொல்றதுக்காக அங்கே போட்டால் நேர பெருமாள் கிட்ட போய் அங்கே போய் அந்த பெருமாளும் இளைய பெருமாளும் உட்காந்துருக்கா, சுக்கிரீவன் இருக்க அந்த இடத்துல அவரும் உட்காந்துருக்க, உடனே திடுக்கிட்டு ஓடி போய் காலில் விழுந்தாலாம். எல்லாரும் வானரங்கள்லாம் ஓடி போய் காலில் விழுந்து காலில் விழுந்து நான் உண்ணே நான் உண்ணேன் போட்டி போட்டு பட்டுக்கு போய் காலில் விழலாம். இவர்களுக்கெல்லாம் வேற அப்படியே ஒரே ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது என்ன ஆச்சு என்ன அப்படிங்கிறதுனா, திருஷ்டா சீதா, சீதையை பார்த்தாச்சு திருஷ்டா சீதா அப்படின்னா கண்டேன் சீதின்னு சொல்கிறாள் அழகாக, சீதையை கண்டேன் கூட கிடையாது, கண்டேன் சீதையை கண்டேன் சீதின்னு சொல்லிட்டு அப்படியே போய் அவர்களெல்லாம் போய் சேவிக்கிறேன், சேவிக்கும்போது பார்த்தேங்கிற முதல் விஷயம் அப்படியாவது சொன்னேன். இன்னும் ரொம்ப சந்தோஷம், இன்னும் பெருமாள் என்ன பண்ண கண்டேன் சீதை அப்படின்னா, சரி எப்படி இருக்கா எப்படி பார்த்தவோ எப்படி இருக்கா அதெல்லாம் சொல்லுங்கோ அப்படின்னா, உடனே அந்த வானரங்கள்லாம் இவன் என்ன சொல்ல முடியும், பார்த்தவர் அவர் தானே ஆஞ்சநேயர் தானே, உடனே அவர் எங்கே இருக்கேன்னு பார்த்தா அவர் பின்னாடி இருக்கார், இவெல்லாம் முன்னாடி ஓடி போய் தாங்களே காரியத்தை சாதிக்கின்ற மாதிரி போய் திருமண திருவடி வந்து பார்த்தாச்சு பார்த்தாச்சு சக்சஸ் அப்படின்னு சொன்னா, இதுக்கு பிரதான காரணமாக இருப்பவர் ரொம்ப அடக்க ஒடுக்கத்தோட வினயத்தோடு கூட கடைசியில் இருந்துருக்கார், உடனே அவருக்கும் கொடுக்கும் அவர் கூட அவரெங்கே அவரெங்கே அது மட்டும் அவர் கொடிதான் இருக்கார், அவருடைய பாட்டு இதுதானப்பா சொல்லணும் அப்படின்னா, அப்புறம் அவருடைய சுபாவத்தில் இருக்கார், மற்றவர்கள் மற்றவருடைய சுபாவத்தில் இருக்கார். உடனே சீதா விருத்தாந்த கோவிதம், சீதா விருத்தாந்த கோவிதான ஆஞ்சநேயருக்கு அழகான ஒரு திருநாமம் ஸ்ரீமத் பிரமாச்சுவோம், சீதாதேவியினுடைய விருத்தாந்த மக்களும் தெரிஞ்சவர் தான், ஏன்னா அசோகோணத்தில் சீதா பிராட்டி எப்படி இருந்தால் இவருக்கு தானே தெரியும், பெருமாளுக்கா தெரியும், இவர் சொல்லி தான் பெருமாளுக்கே தெரியும், இல்லை இளைய பெருமாளுக்கு தெரியுமா யாருக்கு தெரியும், இல்லை ராவணாதிகளுக்கு தான் தெரியும், சீதாதேவியினுடைய நிலைமையே புரிஞ்சிக்காதவானவர் பக்கத்தில் இருக்கிற ராட்சசிகளுக்கு தெரியுமா, அங்கே இருக்காளுக்கு புரியாது இங்க இருக்கிறவாளுக்கு தெரியாது, அங்கேயும் போய் பார்த்து தெரிந்து புரிந்துட்டு வந்தவர் ஒருத்தர் தான், ஆனால் சீதா விருத்தாந்த கோவிலா இருக்காங்க, அதனால இவர் இவர் கிட்ட கிடைக்கும் நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டேன். ஆஞ்சநேயர் வந்து பெருமாள் வந்து ஆஞ்சநேயர் பார்த்த நீ சொல்லு என்ன ஆச்சு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லு அப்படின்னா, அப்போ திருவடி என்ன பண்றாங்கிறது அழகான விஷயம், பிரணம்ய சிரசா தேவியை சீதா எய்தாம் திசம் பிரதி, பெருமாள் இப்படி இருக்கார் இல்லையா, பெருமாள் பக்கம் முதுகு திருப்பினார், வடக்க பெருமாள் இருக்க பெருமாள் பக்கம் பின்பக்கம் காமிச்சுட்டு தெற்கு திக்கல சீதா பிராட்டி இருக்கார் இல்லையா, அந்த திக்கல அவர் கை கூப்பிடாராம், தலை வணங்குறாராம், தான் திசம் இருக்கீங்கிற எவ்வளோ தூரம் தலை உண்டாச்சு, சமுத்திரத்தை தாண்டி மலையை தாண்டி விந்திய பருவத்தை தாண்டி இந்த பக்கம் வந்திருக்கேன், அவருடைய பர்வதம் இருக்கு பர்வதம் இருக்கு எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் தாண்டி இந்த பக்கம் வந்தவர் பெருமாள் கட்சி கூட அந்த பெருமாள் கூட இரண்டாம் பட்சமாக்கிட்டு சீதா பிராட்டி இருக்கக்கூடிய அந்த திசையில அவர் தலைவன் இருக்க, அதுக்கப்புறம் இவர் சொல்ல ஆரம்பிச்சாராம், பெருமாளும் இந்த வேடிக்கையை பார்த்துருக்கு அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது, இதுதான் அந்த திசைக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு, அந்த ஊருக்கு திவ்ய தேசத்துக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு, இதைத்தான் ஆழ்வார் நாயகா பாவத்திலே போக்கியம் காமிக்கிறார். அதாவது என்ன கேட்டேன்னா, ஸ்ரீமந்த ராமாயணத்திலே திருவடி இப்படி பண்ணார் அப்படின்னா அந்த திசைக்கு திருவடி எவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கார் அப்படின்னு அவருடைய பக்தியை காமிக்கிறது. இங்கே ஆழ்வார் பாத்திரத்திலே நாயிகா நாயகியானவள் நோக்குமேல் அத்திசையெல்லாம் மறுநோக்கில் அது மட்டும் இல்லை, இவருடைய கருந்தடங்கண்ணி அப்படின்னு சொல்றவர்கள் இவருடைய கடன் கண்ணு முழுக்க மழை பெய்தாலுக்கும் கண்ணீர் சாதிச்ச மழை பெய்யற மாதிரி கண்ணுல அதனை பெரிய கண்ணுல அது மொத்தமும் ஜலஞ்சலமாக பெருகி இருக்கும் போது அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு பக்தியினால மாத்த அதாவது ஒரு மரியாதையினால மாத்திரம் இல்லை, அத்தியந்த பிரீத்தினாலே ஒரு நாயகிக்கு நாயகன் கிட்ட இருக்கக்கூடிய பிரீத்தி மாதிரி
ஒரு அத்தியந்த பிரீத்தினாலே இவர் அந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியுது. இதெல்லாம் தான் நாம் அந்த மகான்களுடைய சங்கல்பத்தை எல்லாம் பார்க்கிறோம். இதுதான் தேசிகன் சங்கல்பம், இதுதான் மகான்களுடைய சங்கல்பம். நமக்கு இந்த சம்பிரதாயம் விட்டு போகாம இருக்கணும்னு இருக்கிறதாக நம்ம பண்ற ஒவ்வொரு சங்கல்பத்தையும், அதாவது நித்தியமே காத்தால மகா சங்கல்பம் உண்டு. நித்தியமே காத்தால பிரத காலத்துல ஸ்நானத்துக்கு முன்னாடி மகா சங்கல்பம் உண்டு. அதுல அன்னிய அன்னிய முழு விவரம்னு சொல்லி தான் எந்த கஷேத்திரத்துல இருக்கோம் அதெல்லாம் சொல்லிட்டு தான் நித்தியமே தீர்த்தம் வர்றதே. முதல்லயே அதுலயே சத்தியவிரத கஷேத்திரம் சொல்ல வரவே மாட்டாங்க. குலோபதி மகான்கள் இப்படிப்பட்ட வழியை நமக்கு ஆழ்வாரும் சுவாமி தேசிகனும் யாக்கியதாக்களும் மகான்களும் காமிச்சிருக்கார். பெருமையாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் இது. எல்லாத்துக்கும் மேல பரம போக்கியமா இருக்கக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியா, இது வரைக்கும் சொன்ன விஷயத்தெல்லாம் காட்டும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியா. திரு தொலைவெல்லி மகிழத்திலே இந்த ஆழ்வாருடைய நம்மாழ்வாருடைய ஈடுபாடு எத்தனை விசேஷமா இருக்குன்னு இப்போ இதுக்கு ஒரு உற்சவம் உண்டு இந்த ஊர்ல, ரொம்ப ஆச்சரியமான ஒரு உற்சவம். அந்த உற்சவத்தினுடைய காரணமே இதுதான், நோக்குமேல் அத்திச எல்லாம் மறுநோக்கிழல். இதுதான் அந்த காரணம், இந்த உற்சவத்தினுடைய அதிதாகவே ஒரு உற்சவம் நடக்குது. அதாவது நம்மாழ்வார் வந்து திருத்தொலைவெளி ஆழ்வார் திருநிலையிலேருந்து சுவாமி நம்மாழ்வார் திருத்தொலைவெளி மங்கலத்துக்கு இது வந்து நுழைகிறார். இது வந்து மார்ச் மாசம் இந்த உற்சவம் நடக்கும். மார்ச் மாசம் நம்மாழ்வாருக்கு ஒரு பிரம்மோத்சவம் மாதிரி கிரஜாரோகணத்தோடு கூட அவரோகணத்தோடு கூட ஒரு பெரிய உற்சவம் நடக்கும். ரெண்டு உற்சவம் நம்மாழ்வாருக்கு, வைசாக்கி விசாக மாழ்வாருடைய அவதார சமயம். அந்த அவதார சமயத்துல ஆழ்வார் திருநிலையில கிரஜ ஆரோகண அவரோகணத்தோடு கூட ஒரு உற்சவம் நடக்கும். அதே மாதிரி மாசி மாசம் இன்னொரு உற்சவம் நடக்கும். இங்கேயும் ஆரோகத்திலேருந்து அஞ்சு அவரோகணம் வரைக்கும் மொத்தம் மாசி விசாகம் வரைக்கும் உண்டு. இது ஸ்ரீரங்கத்தில் ஆழ்வார் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு ஏலம் பண்ணி மார்கழி மாசம் அத்தியாவசியத்தெல்லாம் முடிச்சு திருப்பி வந்தப்புறம் இந்த உற்சவம் அப்படிங்கிற மாதிரி கணக்காங்க. ஆழ்வார் விக்கிரகம் பிரதிஷ்டையானது அப்படின்னு ஆழ்வார் வந்து அர்ச்சாவதாரத்தில் எழுந்துள்ளா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த உற்சவம் எல்லாம் ஆகி தீர்த்தவாரி ஆகும், அவரோகணங்கள்லாம் ஆகும். அப்போ இதெல்லாம் ஆகி முடிஞ்சப்பறம் இந்த உடனே அந்த தொலைவெளி மங்கலத்துக்கு எழுதும் ஆகும். திருத்தொலைவெளி மங்கலத்துக்காக அங்கிருந்து ஆழ்வார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9-10 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதில் வந்து தொலைவெளி மங்கலத்துக்கு ஆச்சரியமாக எழுதி அதில் இதுக்குமே ஒரு உற்சவம். இது என்ன ஒரு அழகு அப்படின்னு கேட்டோம்னா, வைகாசி விசாகத்தில் சுவாமி நம்மாழ்வார் உற்சவத்தில் தொலைவெளி மங்கலம் திருமணம் அங்கே எழுதுவேன். அந்த ஆழ்வார் திருநிலைக்கு எழுதுவேன் தேவகிரா பெருமாள் எழுதும். இன்னும் பல திவ்யதேசத்து பெருமாள்னா எல்லா திவ்யதேசத்து பெருமாளும் அவ்வளோ மங்களாசன்மானமே பக்கத்தில் இருக்க பெருமாள்கள்லாம் எழுதும். அந்த மாதிரி தொலைவெளி மங்கள பெருமாளும் எழுதுவேன். இதில் வந்து எல்லா பெருமாளுமே கட்சியில் வந்து இந்த நல்ல உற்சவங்கள்லாம் வைபவங்கள்லாம் ஆனப்புறம் அங்கிருந்து அவர்கள்லாம் ஆழ்வார் திருநிலையில் இந்த திருப்பி தன்னுடைய திவ்யதேசத்துக்கு பெருமாளாக எழுந்துள்ளோம். இப்படிலாம் வந்து இருந்திருக்கும். ஆனால் ஆழ்வார் வந்து ஒவ்வொரு பெருமாளையும் மங்களாசன மாதிரி ஆயிட்டு அந்த பெருமாள்லாம் எழுதுவார். தொலைவெளி மங்கலத்தில் தேவபிரான் திருமால் இருக்கார் இல்லையா, அவர் எழுந்துள்ளும் போது மாத்திரம் அழுவா அங்கே தான் இருப்பார். அந்த தேவபிரான் இவருடைய கண் விட்டு மறையிற வரைக்கும் ஆழ்வார் அந்த இடத்துக்கு வேலை பண்ண மாட்டார். அப்படியே ஆழ்வார் அப்படியே இருப்பார். பெருமாள் இப்படியே கொண்டு வந்துவாங்க. ஆழ்வார் கிட்டேருந்து விடை பெற்று பெருமாள் போற காட்சி அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு தேவை. அப்படியே பார்த்துட்டு இருப்பார் அந்த இடத்துக்கு அசையக்கூடாது. குறுக்கையும் அருங்க போக மாட்டான். எல்லாரும் கண்ட கலத்தோடு கூட அந்த பெருமாளை விட்டு பிரிய முடியாமல் ஆழ்வார் இல்லை, ஆழ்வார் விட்டு பிரிய முடியாமல் பெருமாள் விட்டார் அப்படின்னு அது ஒரு அனுசந்தான். இது வைகாசி மாசத்தில் நடக்கும் இது. அதுக்கப்புறம் மாசி உற்சவத்தில் என்ன கேட்டா, ஆழ்வார் அங்கே வருவார். ஆழ்வார் இங்கே ஏழை பண்ணுவார். இங்கே வந்து முதல்ல அரவிந்த லோசனுடைய மங்களா சாசனம் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து இல்லை தேவகிராவுடைய மங்களா சாசனத்தெல்லாம் நடக்கும். கோஷ்டிகள் இதெல்லாம் எல்லாம் விசேஷமாக காத்து முறைகள் இதெல்லாம் என்ன நடக்கும். அதுக்கப்புறம் கடைசியில் அங்கிருந்து பெருமாள் வந்து அங்கிருந்து ஆழ்வார் வந்து கடைசியில் ஆழ்வார் திருநிலைக்கு பன்னெண்டு ஆழ்வார் வந்து திரும்பி ஏழை பண்ண போகும்போது அப்போ தேவபிரான் பெருமாள் வருவார் கூட. இது விடை சாய்த்தல் அப்படின்ற விடை சாய்க்கிற உற்சவம் எடுத்துக்கலாம். அதாவது என்ன கேட்டால் விடை பெறுகிறார் பெருமாள் கிட்டேருந்து கடைசியாக இப்போ ஆழ்வார் விடை பெற்று போகிறார் இன்னும் அடுத்த வருஷம் தான். அப்போ ஆழ்வார் வந்து பெருமாள் கிட்டேருந்து விடை பெற்று போகும்போது ஆழ்வார் ரொம்ப தூரம் போற வரைக்கும் பெருமாள் அங்கே அந்த இடத்துக்கு பெருமாள் ஏற மாட்டேன். அது ஒரு பாதை ஒன்று, அந்த பாதையில் ஆழ்வார் போவ ஏழை பண்ணிட்டு போவார். அவர் போற வரைக்கும் ஆழ்வார் கண்ணை விட்டு மறையிற வரைக்கும் பெருமாளுக்கு அவர் விட்டு வரத்துக்கு மனசு இருக்கார். அந்த மாதிரி ஆழ்வாருக்கு பெருமாள் கிட்ட இருக்கிற தாகம் என்ன அது முன்னாடி அங்கே தெரியும். பெருமாளுக்கு ஆழ்வார்கிட்ட இருக்கிற தாகம் என்ன
அப்படிங்கிறது ரெண்டு பேருமே சுருக்கமாக சொன்னால் இவரை விட்டு அவர் பிரிந்து இருக்க முடியாது, அவரை விட்டு இவர் பிரிந்து இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு பாவம். பின்னையே அப்புறம் ஏன் பிரிஞ்சு இருக்கா அப்படின்னா, நமக்காக பிரிஞ்சிருக்கான்னு மாத்திரம் இல்லை, ஆழ்வார் எப்பவுமே அந்த திசைதான் பார்த்து நிற்போம். அவ அதாவது என்ன கேட்டானா, ஆழ்வார் மனசுக்குள்ள பெருமாள் இருக்கா, பெருமாள் மனசுக்குள்ள ஆழ்வார் தான் இருக்கா. ஆஞ்சநேயர் சொன்னார் இல்லையா, சத்யா தேவியா மனசாஸ்யாம் பிரதிஷ்டிதம் அப்படின்னு. பெருமாளும் பிராட்டியும் பிரியவே இல்லை, பிராட்டிக்கு மனசுக்குள்ள பெருமாள் தான் இருக்கா, பெருமாள் மனசுக்குள்ள பிராட்டி தான் இருக்கா. நான் ஆஞ்சநேயர் கண்டுபிடிச்சிருந்தேன் உண்மை, அந்த மாதிரி இது உண்மை. ஆனால் நமக்காக அவர்கள் இருந்தால் கூட அந்த விடை சாய்க்கிற உற்சவம் அப்படின்னு, எப்பவுமே இந்த விடை சாய்க்கிற உற்சவங்கிறது ரொம்ப, அதாவது என்ன கேட்டான்னா, விடைசாய்க்கிற உற்சவம் சொல்ல மாட்டாங்க, பிரியா விடைன்னு சொல்லுவான். நம்ம மாற்றி சொல்ற விடைசாய்க்கிற உற்சவங்கிறது வேற, விடைசாய்க்கிற உற்சவங்கிறது பிரம்மோற்சவத்துல கடைசியில உற்சவம் அது இல்லை, இதுக்கு பிரியா விடை உற்சவம். பிரியா விடை உற்சவம் நடக்கிறது எல்லாமே எப்பவுமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ காஞ்சி உருத்தல பேரலாளர் பெருமாள் சன்னதியில தேசிகனுக்கு பிரியா விடை நடக்கும், ரொம்ப இப்படிதான் ஆச்சரியமாகும். பெருமாள் தேவாசன் தேசிகன் அஞ்சலி பத்ராக தேவபெருமாள் சொன்னதுக்கு தந்தை அஞ்சலி சமர்ப்பிச்சவர் இல்லையா அப்படின்னு, அத்தீச துக்க விஷதுக்க பராணுபந்தினி ஆபிரம்ம கீட்டம் அபராதிக சம்பிரயோகே துஷ்கர்ம சஞ்சயவசா துரதிக்கிரமேண பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசோ தவ நிகிரஹாஸ்திரே அப்படின்னு அத்தீசா அஞ்சலி வைபவனும் கிரந்த சாஹித்யர் சுவாமி அதில் அஞ்சலியுடைய வைபவத்தை மொத்தத்தையும் சொன்னார். கட்டியில் இந்த ஸ்லோகத்தை சொல்ற அத்தீசா என்னுடைய அஞ்சலியை ஏற்றுக்கொண்டு இதுதான் நான் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்றேன். அந்த அத்தீசனுடைய அந்த பாவத்துக்காக அஞ்சலி பத்தராக சுவாமி தேசியன் வந்து எழுந்திருக்கும் போது தேவ பெருமாளுக்கு எதிர்க்க அப்படி தேசியன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிரிஞ்சு 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 வெளியில் வரும்போது, அப்போ அங்கு செய்தி இருக்கக்கூடிய மகான்கள் எல்லாருமே கண்டிப்பாக மகான்கள் கோவிலாக சுவாமி தேவடபுரன் சுவாமி அதுக்கப்புறம் நாகப்பாக்கம் சுவாமி அதுக்கப்புறம் தாத்தாச்சார் வம்சத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சுவாமிகள் எத்தனை சுவாமிகள் எழுந்தது இருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் கண்ணில் பரம ஆனந்தத்தோடு கூட ஆனந்த பாட்டத்தோடு கூட ஒரு பக்கம் பார்த்தா ஸ்லோகத்தோடு கூட இந்த பிரியாவிடையே எல்லாரும் சேர்ந்து கொண்டிருப்பார்கள், எல்லாரும் கைங்கரியம் பண்ணுவார்கள். ஒரு ஆச்சரியமான ஒரு சேவை இருக்கும். என்ன கேட்டாங்கன்னா, காஞ்சிபுரத்திலேயே சுவாமி தேசியன் அவதாரம் பண்ணி தேவபெருமான் சன்னிதியே காலக்ஷேபங்கள்லாம் பண்ணி தேவபெருமானுக்கு கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணி வைகுண்ட வாசனையே கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் இருந்த பெருமாள்கள், இப்படியெல்லாம் இருந்த தேசிகன் ஒரு நாள் அங்கிருந்து ஸ்ரீரங்கம் போக வேண்டியது. ரங்கநாதன் கூட்டுட்டா இந்த ஸ்ரீரங்கத்துல ஏதோ வாதமா, அந்த ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனை காப்பாற்றமா இருப்போம், அதுக்கு தேசிய தவறா வேற யாரும் சரி கிடையாது, தேசியம்தான் வரணுமா. யார் சொன்னான்னா ரங்கநாதன் தான் சொல்றார், காஞ்சிபுரத்திலும் தேசிகன் வரணும்ல. என்ன இது இவருக்கு பிய வரமா போட்டு, முன்னாடியான காஞ்சிபுரத்துல ராமானுஜர் வரணும்ல, இப்ப பார்த்தா காஞ்சிபுரத்திலும் தேசிகன் வரணுங்கிறார். அது அவருக்கும் அந்த காஞ்சிபுரம் பெருமாளுக்கும் மட்டும்தான் தெரியும். அதனால அங்கிருந்து ஓலை வர தேசியம் இங்கிருந்து கிளம்பி காஞ்சிபுரத்தையும் போகும்போது இப்படிப்பட்ட ஒரு பெருமாளை பிரிஞ்சு இப்படிப்பட்ட ஒரு தேசிகன் பிரிய முடியுமா, இருக்க முடியுமா? அதான் பிரியாது. எப்படியோ கஷ்டப்பட்டுதான் கிளம்புறாரு, வரும் அவரும் கஷ்டப்பட்டுதான் விடை கொடுத்து அனுப்புறாரு. அப்போ அந்த காஞ்சிபுரத்தை விட்டு மெதுவாக கிளம்பி தேசியம் வந்து ஸ்ரீரங்கம் வருவதற்காக திவ்ய தேசத்தை எம்பெருமான்கள் செய்த ஏற்பாடு தானே இது, அதைத்தானே ஒரு உற்சவமாக பிரியாவிடை அப்படிங்கிற உற்சவமாக அழகாக செய்கிறார். அந்த மாதிரி சுவாமி தேசிகன் பிரியாவிடை மாதிரியாக இங்கே சுவாமி நம்மாழ்வார் அப்படி எம்பெருமானை பார்த்து கொண்டே நம்மாழ்வார் பெருமாள் போகும்போது இருப்பதும் அந்த மாதிரியாகவே இவர் போய் திரு தொலைவெளி மங்கலத்திலே ஒரு ஆச்சரியமான உற்சவத்தை கண்டுபிடி எம்பெருமானை மங்களாசாதனம் எல்லாம் செய்து திரும்பி வரும்போது பெருமாள் இப்படியே இவரை விட்டு பிரிய முடியாமல் பெருமாள் இருப்பதும் ரெண்டு அழகான உற்சவங்கள். இது ரெண்டுமே நாம் சேவிக்கணும், கட்டாயம் சேவிக்க வேண்டிய உற்சவங்கள். பெருமாள் அனுகிரகம் நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நமக்கு இந்த பாசுரத்தில் சுவாமி நம்மாழ்வார் ஆச்சரியமாக தந்திருக்கிறார். நோக்குமே லட்சியல்லால் மறுநோக்கில் வைகள்நாதனும் வாய்க்கொள் வாசகம் அணிவண்ணன் நாமமே இவள் அன்னை என்பதாக. இந்த பாசுரத்துக்கு தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த பாசுரத்தை பற்றியான சரியான நேர் குறிப்பு அதில் கிடையாது, மறைமுகமான ஒரு குறிப்பு தான் இருக்கு. அதை பற்றி நம்ம அடுத்த பாசுரத்துல தான் நம்ம அதை பார்க்க முடியும். அதனால நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகத்தை ஒரு சரோடைய அனுசந்தானம் பண்ணிட்டு இந்த பாசுரத்துடைய காரத்தை நாளைக்கு வரலாறு தரோ பார்க்கலாம். சங்கா சக்கராதிக
சுரதையா சிந்து சாயித்வபூம்னா தத்வச்சோதார பாவாத் அருள சரசிஜாக்ஷத்வ சின்ஹேன தேவஹ தேவீபிஸ் சேவ்ய பாவாத் அதிசுலபதையா ஸ்வேஷ்வதி ஸ்னிக்த பாவாத் பந்துப்ய ஸ்வான் முராரிஹி விகடயதி ஹடாத் இத்யவோசத் சதாரிஹி. அருள்வாய் எம்பெருமான் ஆறு தேசிகன் திருவடிகளே சரணம்.